எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு என்னவென்றால் சாண்டோ சின்னப்பா தேவர் எம்ஜிஆரை பற்றி கூறிய சிலவற்றை இந்த தலைப்பில் நாம் விரிவாக காண்போம் வேணு என்ற படத்தில் எனக்கும் என் அண்ணனுக்கும் சிறு வேடம் தந்திருந்தார்கள் வேடம் சிறியது என்றாலும் முதன் முதலாக நமது உருவம் திரையில் தெரியப் போகிறது என்ற மகிழ்ச்சியில் அது அவ்வளவாக தெரியவில்லை இந்த படத்தின் வெளிப்புற காட்சியில் நாங்கள் ஒரு நாள் நடித்து கொண்டிருந்தோம் எம் வி மணியும் அன்று நடித்து கொண்டிருந்தார் உங்களை பார்ப்பதற்கு உங்களுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவரிடம் ஒரு இளைஞரை அழைத்து வந்தார்கள் சக்கச்சவேல் என்ற கம்பீரமான உருவம் பாகவதர் முடி கலையான முகம் தும்பை பூவை போல பதர் வேஷ்டி ஜிப்பா பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் பார்த்து கொண்டிருக்க மாட்டோமா என்று ஏங்க வைக்கும் வகையில் வசீகரமாக அமைந்து இருந்தது அந்த இளைஞரது தோற்றம் நானும் என் அண்ணனும் அவரையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தோம் யார் அவர் என்று அறிய துடித்த எனது உள்ளத்திற்கு விடை உடனே கிடைத்தது அவர்தான் திரு எம் ஜி ராமச்சந்திரன் சாயா படத்தில் கதாநாயகன் ஆகப் போகிறவர் எம் வி மணிக்கு ரொம்பவும் நெருங்கிய நண்பர் அவரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார் என்ற விவரங்கள் தெரிந்தன அன்றுதான் நான் திரு எம்ஜிஆர் அவர்களை முதன்முதலாக முதலாக பார்த்தேன் சாலிவாகனன் படத்தில் கே எல் வி வசந்தா டி ஆர் ராஜகுமாரி பாலையா எம்ஜிஆர் ரஞ்சன் நடித்து வந்தார்கள் திரு ரஞ்சன் தான் இதில் சாலிவாகனன் திரு எம்ஜிஆர் அவர்கள் விக்ரமாதித்தன் நான் விக்ரமாதித்தனின் மந்திரிப்பட்டி பி என் ராவ் டைரக்டர் படத்திலேயே ஒரு காட்சி அதாவது ஃபைட்டிங் சீன் முதல் ஷாட் விக்ரமாதித்தனும் ரஞ்சனுக்கும் கத்தி சண்டை ரஜபுத்திர வாட் சண்டை ரஞ்சன் கத்தியை வீச பதிலுக்கு எம்ஜிஆர் வீச அதை சமாளிக்க முடியாமல் ரஞ்சன் அதை கட் பண்ணிவிட்டார் உடனே ரஞ்சன் டேரக்டரிடம் எம்ஜிஆர் வேண்டுமென்றே என்னை அடிக்கிறார் என்று சொல்லிவிடவே டைரக்டர் எம்ஜிஆரை அழைத்து விசாரிக்க எம்ஜிஆர் தான் செய்தது சரி என்பதை விளக்கினார் உண்மையை சொல்லப்போனால் எம்ஜிஆரின் வீச்சை ரஞ்சனால் சமாளிக்க முடியவில்லை அதாவது அவரால் இயலவில்லை பட்டி வேடத்தில் இருந்த நான் பக்கத்தில் இருந்து இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தேன் அதனால் எனக்கு இது தெரியும் அன்றைய படப்பிடிப்பு முடிந்ததும் எம்ஜிஆர் என்னிடம் வந்து என்னென்ன உண்மையான தொழில் திறமையை காட்ட முடியாமல் இருக்கிறதே என்று வருத்தப்பட்டார் நான் அவரை தேற்றினேன் உண்மையான திறமைக்கு என்றுமே மதிப்பு உண்டு உங்களிடம் உள்ள திறமை நிச்சயம் ஒரு நாள் உலகிற்கு தெரியப் போகிறது என்று சொன்னேன் அப்போதைக்கு நான் அவரை சமாதானப்படுத்த சொன்ன வார்த்தைகளாக இருந்தாலும் அன்று நான் பக்கத்தில் இருந்து கவனித்ததில் இருந்தும் தொடர்ந்து அவரிடம் பழகி வருவதில் இருந்தும் சொல்கிறேன் இன்று இன்றைய தினம் ஃபைட்டிங் என்று சொல்வதானால் நாம் நாட்டிலேயே அதில் ராஜாவாக விளங்கும் நடிகர் மக்கள் திலகம்தான் ஃபைட்டிங் விஷயத்தில் அவருக்கு தெரியாத நுணுக்கங்களோ விஷயங்களோ எதுவும் கிடையாது சாலி வாகனன் சமயத்தில் இருந்துதான் நானும் அவரும் பேசி பழக ஆரம்பித்தோம் அன்பை பரிமாறிக்கொண்டோம் எங்களிடமே நட்பு வளர ஆரம்பித்தது ஜூபிட்டர் பிக்சர்ஸ் ராஜகுமாரி படத்தை ஆரம்பித்தார்கள் எம்ஜிஆர் அவர்கள்தான் இதில் கதாநாயகன் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்து வெளிவந்த முதல் படம் ராஜகுமாரி தான் கதையில் ஒரு சம்பவம் ஒரு மகாராணி அவளுக்கு மேய்காவலனாக ஒரு பெரிய பயில்வான் கதாநாயகன் அவனுடன் போரிட்டு அவனை ஜெயிக்க வேண்டும் அதாவது கதாநாயகனாக நடிக்கும் எம்ஜிஆர் அவனை தோற்கடிக்க வேண்டும் தயாரிப்பாளர்களில் ஒருவரான சோமு அவர்கள் ஒரு பிரபலமான பயில்வானை இந்த வேடத்தில் நடிக்க வைக்க ஏற்பாடு செய்யும்படி சொன்னார் கோவையில் அப்படிப்பட்ட பயில்வான் யாரும் கிடைக்காவிட்டால் சென்னையில் இருந்தாவது வரவழிக்கும்படி என்னிடம் சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள் இதை கேள்விப்பட்டு சோமு அவர்களிடம் சென்றார் உங்கள் கம்பெனியிலேயே அந்த வேடத்திற்கு பொருத்தமான நடிகர் இருக்கும்போது வெளியே இருந்து ஏன் வரவழைக்க வேண்டும் என்று சோமு அவர்களிடம் கேட்டார் நீங்கள் யாரை சொல்கிறீங்க என்று திருப்பி கேட்டார் சோமு சின்னப்பா இருக்கிறாரே என்ன வனப்பான உடல் எவ்வளவு திறமையான சண்டை போடக்கூடியவர் அவரையே போடலாமே என்று எம்ஜிஆர் சொன்னார் சோம உடனே அதெல்லாம் வேண்டாம் நம்ம கம்பெனியில் மாத சம்பளம் வாங்கி கொண்டு வரும் எக்ஸ்ட்ரா அவன் வேறு பிரபலமானவரை போடலாம் என்றார் சின்னப்பாவின் திறமை உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் ரொம்ப நன்றாக சண்டை போடுவார் வளரும் ஒரு நடிகருக்கு உதவினார் போலவும் இருக்கும் அவரையே போடலாம் என்று எம்ஜிஆர் மறுபடியும் வாதிட்டார் நீங்களே கதாநாயக நடிப்பது இது முதல் தடவை புதுசு உங்களுக்கு எதிரே சண்டை போடக்கூடியவர் பிரபலமானவராக இருந்தால் தானே நன்றாக இருக்கும் வேணும்னா இங்கேயே கமால்தீன் தீன் ஒரு பிரபலமான ஒருத்தர் இருக்கிறார் அவரை வேணுமானால் போட்டுக்கலாம் என்று சோமு சொல்ல அதற்கு உடனே எம்ஜிஆர் என்னை மன்னிச்சிடுங்க இந்த சண்டை காட்சியில் சின்னப்பாவை போடுங்க இல்லாவிட்டால் இந்த ஃபைட்டிங் சீனே வேண்டாம் என்று அடித்து சொன்னார் தனக்கு முதல் படமும் அதுதான் இதில் ஏதாவது பிடிவாதமோ தகராறோ செய்து தயாரிப்பாளர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் எதிர்காலமே தனக்கு பெரிய சூனியமாகிவிடும் என்று நன்றாக தெரிந்து இருந்தும் என் மீதுள்ள அன்பிற்காக என் முன்னேற்றத்தின் மீதுள்ள அக்கறைக்காக நான் முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த நிலையிலும் எனக்காக வாதிட்டு இறுதியில் அந்த வேடத்தில் எனக்கே எம்ஜிஆர் வாங்கி தந்தார் அன்றைய தினம் எனக்காக போராடி எம்ஜிஆர் அந்த வேடத்தை எனக்கு வாங்கி தந்திருந்தாமல் இருந்திருந்தால் இன்றைய தினம் திரைப்பட உலகில் நான் ஒரு நல்ல ஸ்டெண்ட் நடிகராக விளங்கி வருவதற்கும் திரை உலகில் ஓரளவுக்கு நான் நிலைத்து நிற்பதற்கும் முடியாமல் போயிருக்கும் ராஜகுமாரி படம் முடிந்ததும் சோம் அவர்கள் அதை பார்த்தார் படத்தில் போட வேண்டாம் என்று சொன்ன அவரே என்னை தெருகில் பார்த்ததும் பெரும் மகிழ்ச்சி கொண்டார் எம்ஜிஆரிடம் உடனே அவர் ராமச்சந்திரன் நீங்கள் சொன்னது ரொம்பவும் சரிதான் என்ன அழகாக அற்புதமாக சின்னப்பா சண்டை போட்டிருக்கிறார் என்று மனதார பாராட்டினார் அந்த பாராட்டை கேட்டு நான் அடைந்த சந்தோஷத்தை விட இரட்டிப்பு மகிழ்ச்சி கொண்டவர் திரு எம்ஜிஆர் அவர்கள்தான் முதன் முதலாக எம்ஜிஆர் கதாநாயகன் வேடம் ஏற்று நடித்த ராஜகுமாரி பெரும் வெற்றி படமாக அமைந்து அவருக்கு பெரும் புகழையும் ரசிகர்களிடையே மகத்தான வரவேற்பையும் பெற்றுத்தந்தது அதன் பிறகு எம்ஜிஆர் எந்த புதிய படத்தில் நடிக்க ஒப்பந்தமானாலும் அதில் ஒரு சண்டை காட்சியை வைக்கச் சொல்லுவார் அதில் என்னை போடும்படியும் பலமாக சிபாரிசு செய்வார் இப்படி சுமார் பதினைந்து படங்களுக்கும் மேலாக அவர் எனக்கு வாங்கித் தந்திருக்கிறார் மாடர்ன் தேட்டர்ஸ் அதிபர் டி ஆர் சுந்தரம் அவர்கள் கண்டிப்புக்கு பெயர் பெற்றவர் ஸ்டூடியோவில் அவர் வகுத்த திட்டங்கள் மாற்றவோ திருத்தவோ யாரும் முன்வர மாட்டார்கள் அவ்வளவு பயம் அந்த ஸ்டூடியோவில் சர்வாதிகாரி படம் தயாரான சமயம் எம்ஜிஆர் அவர்கள் அதில் கதாநாயகனாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார் இந்த படத்தில் எனக்காக அந்த கடுமையான சட்டத்திட்டங்களையும் மீறி வாதாடி எனக்கு ஒரு வேடத்தை அதில் வாங்கி தந்தார் போல மதுரை வீரன் குலேபகாவலி போன்ற அவர் நடித்த பல படங்களில் எனக்கு சந்தர்ப்பத்தை பெற்று தந்திருக்கிறார் இதன் தொடர்ச்சியை நாளை வரும் பதிவில் காண்போம் நன்றி வணக்கம்